முதலாளித்துவத்தினுடைய இயக்கம் பற்றி அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள், முதலாளிகளுடைய மூலதன புவியியல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் கண்டுபிடித்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்பு, தொழிலாளர்களுடைய உழைப்பு சக்தியை விலைக்கு வாங்கிதான் மூலதனம் லாபம் முதலாளிகளுக்கு மேலும் மேலும் குவிந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களுடைய உழைப்புக்கு சமமான ஊதியத்தை முதலாளி வழங்குவதில்லை. உண்மையான புரட்சியினுடைய முக்கியத்துவத்தை மறைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே புரட்சின்னு அவங்க பேரிடுறாங்க. நாடுகளுடைய சந்தைகளை கைப்பற்றுவதற்கான போட்டா போட்டி தான் இந்த உலகப்போர். மார்க்சை பொறுத்த அளவில் அவர் சாராம்சத்தில் ஒரு புரட்சிக்காரர். முதலாளித்துவத்துக்கு எதிரான உழைக்கும் வர்க்கங்களுடைய பாட்டாளி வர்க்கங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வெற்றி, தோல்வி அடைந்த போராட்டங்கள் யாராலும் வெற்றி அடைந்த போராட்டம் சொன்னாக்க அந்த சோவியத்தில் லெனின் தலைமையில் நடந்திருக்கிற புரட்சி. முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மார்க்சினுடைய வழிகாட்டுதல் இல்லாம சாத்தியமே இல்லை. கம்யூனிஸ்ட் அறிக்கையில் அவர் சொல்றதுங்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷன், அனைவருமான சுதந்திரமான ஃப்ரீ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல். அந்த சுரண்டல் தான் மிக மோசமான ஒரு கொடுமை. அதை ஒழிப்பதற்கு இந்த மார்க்ஸ் வந்து தேவைப்படுகிறார். கார்ல் மார்க்ஸினுடைய 206வது பிறந்த தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் கருத்தரங்குகள் நடைபெற்றிருக்கிறது, நடைபெற்று கொண்டு வருகிறது. கார்ல் மார்க்ஸினுடைய வாழ்க்கை, கார்ல் மார்க்ஸினுடைய பங்களிப்பு பல பரிமாணங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் மீண்டும் மார்க்ஸினுடைய பங்களிப்பு நினைவுகூர்வது மட்டுமல்ல, அவருடைய பல்வேறு கருத்துக்கள் நாம் வாழ்கிற இந்த உலகிற்கு எந்த அளவிற்கு பொருத்தமாக இருக்கிறது, சமகால உலக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு மார்க்சனுடைய போதனைகள் எந்த அளவிற்கு வழிகாட்டுகிறது என்பதை உலகம் முழுவதும் விவாதித்து கொண்டு வருகிறார்கள். இடதுசாரி இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள் மட்டுமல்லாது பல பல்கலைக்கழகங்கள், அறிவுஜீவிகள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டு பல தரப்பில் மார்க்சனுடைய அந்த பிரதந்தனத்தை ஒட்டி ஒரு புதிய ஆர்வத்தோடு மார்க்சின் பங்களிப்பு பற்றி விவாதிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய பத்திரிகைகளில், சமூக ஊடகங்கள்லையும் அவரது வாழ்க்கை பற்றி ஏராளமான விவரங்கள் வந்திருக்கிறது. வாழ்க்கை வரலாற்றை பற்றிய ஏராளமான நூல்கள் வந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பற்றி பல வகையில் அறிந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை, ஒரு தத்துவத்தை உருவாக்குவதற்கு எந்த தியாக வாழ்க்கையை அவர் மேற்கொண்டார் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த குறுகிய அவகாசத்தில் ஒரு பரந்த ஒரு தலைப்பை தோழர்கள் நிச்சயித்திருக்கிறார்கள். இந்த சமகால உலகில் மார்க்சினுடைய தேவை என்பது தலைப்பு. அப்படி பார்க்கிற போது ஏராளமாக பேச முடியும், விவாதிக்க முடியும். கம்யூனிஸ்ட் அறிக்கை மார்க்சினுடைய சிந்தனைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு ஆவணம். மார்க்ஸ் எங்கெல்ஸ் மறைவு காலத்திலும் கூட கம்யூனிஸ்ட் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிர்ணயிப்புகள், அந்த கருத்துக்களிலிருந்து அவர்கள் அதை எந்த வகையிலும் ரிவைஸ் பண்ணலை. கம்யூனிஸ்ட் அறிக்கையும் உலகம் முழுவதும் ஒரு மிக பெரும் வாசிப்புக்கான ஆவணமாக மட்டுமல்ல, ஆய்வுக்கான ஆவணமாக மட்டுமல்ல, போராட்டத்துக்கான ஒரு ஆயுதமாகவும் கம்யூனிஸ்ட் அறிக்கை அவங்க காலத்திலேயே பயன்பெற்றிருக்கிறது, அடுத்தடுத்து பயன்பெற்றிருக்கிறது. 1848 வெளியிடப்பட்டது. இப்போ இந்த வருடம் என்று பார்க்கிற போது ஒரு 176 வருடங்கள் ஆயிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏராளமான, அவருடைய எழுத்துக்கள் இருக்கிறது. இன்னமும் கூட அந்த எழுத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் கூட அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த மேனுஸ்கிரிப்ட், அதையெல்லாம் சேகரிக்கக்கூடிய வேலை ஒரு பெரிய நிறுவனம், ஜெர்மனில் பல்கலைக்கழகம், தனி இன்ஸ்டியூட்டு அதை முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் கூட ஏராளமான 3000க்கும் மேற்பட்ட படைப்புகள் வெளியே வர வேண்டியிருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனினும் கம்யூனிஸ்ட் அறிக்கை, மூலதனம் இதிலெல்லாம் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தத்துவ கருத்துக்கள் அடுத்தடுத்து பல்வேறு வகையில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த மூலதனம் வெளியிடப்பட்ட காலம் 1867, அது கூட 157 வருஷம் ஆயிடுச்சு. எனவே இந்த 1.5 நூற்றாண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு மார்க்சோட இந்த அடிப்படை கருத்துக்கள் பொருத்தமானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அது முழுமையாக நான் இந்த எல்லாவற்றையும் பேச முடியாது, ஆனால் நாம் வந்து அதையெல்லாம்
ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணமாக வந்து முதலாளித்துவத்தினுடைய இயக்கம் பற்றி அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள், மூலதன குவியல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, முதலாளிகளுடைய மூலதன குவியல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் கண்டுபிடித்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்பு, உபரி மதிப்பு, இந்த கண்டுபிடிப்பெல்லாம் ஒரு சாதாரண விஷயமல்ல, மிக முக்கியமானது. அடிப்படையில் தொழிலாளர்களுடைய உழைப்பின் வலுவாகத்தான், தொழிலாளர்களுடைய உழைப்பின் சக்தியை விலைக்கு வாங்கி தான் மூலதனம் லாபம் முதலாளிகளுக்கு மேலும் மேலும் குவிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மூலதனம்னு மட்டும் சொன்னால் போதாது, ஒரு மூலதன சாம்ராஜ்யமே இன்றைக்கு உருவாகியிருக்கிறது உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. எனவே இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மூலதன குவியலுக்கு அடிப்படையாக தொழிலாளருடைய உழைப்பு, மூளை உழைப்பு, உடல் உழைப்பு, தொழிலாளருடைய உழைப்பை விலைக்கு வாங்கி தான் உபரி மதிப்புங்கிறத சுரண்டலை பற்றி பேசுகிறது. தொழிலாளர்களுடைய உழைப்புக்கு சமமான ஊதியத்தை முதலாளி வழங்குவதில்லை, ஒரு பகுதிக்கு தான் கொடுக்கிறாரு, மற்றதெல்லாம் அவர் இலவசமாக பெறுகிறார் என்பதையெல்லாம் நாம் வந்து அந்த உபரி மதிப்பு தத்துவத்தில் படிக்கிறோம். எனவே தொழிலாளர்களுடைய உழைப்பு தான் இந்த செல்வத்தை, இந்த மூலதனத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நிரூபித்தவர் கார்ல் மார்க்ஸ். அப்படி பார்க்கிற போது அவர் காலத்திலிருந்து, அவர் காலத்திலே வந்து பிரிட்டனில் தொழில் புரட்சி என்று சொல்லுகிற அந்த புரட்சி, நிராவேந்திரம் போன்றதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு பெரும் அளவில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு முதலாளிகள் ஒரு பெரும் அளவில் தங்களுடைய லாபத்தை பெருக்கினார்கள், மூலதனத்தை குவித்து கொண்டார்கள். அவர் காலத்திலே நடந்தது. பிரிட்டனுடைய அந்த அரசியல் பொருளாதாரத்தை ஆய்வு செய்து தான் இந்த முதலாளித்துவத்தினுடைய இயக்கத்தை அவர் கண்டறிந்தார். எனவே அன்றைக்கு தொழில் புரட்சி நடந்திருக்கிறது. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாமே புரட்சின்ற முறையில் தான் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து வந்து அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி, சயின்ஸ் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் என்கிற முறையில், இப்போ டிஜிட்டல் ரெவல்யூஷன்னு இப்போ பேசுகிறாங்க. இந்த ரெவல்யூஷன் புரட்சின்னு பேர் கொடுக்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உண்மையான புரட்சியினுடைய முக்கியத்துவத்தை மறைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே புரட்சின்னு அவங்க பேரிடுறாங்க. ஆனால் கார்ல் மார்க்ஸ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி இடையராது, உற்பத்தி சக்திகள் என்று சொல்லுகிற போது அந்த தொழில்நுட்பம், அதே போன்று அதன் உற்பத்தி ஒட்டுமொத்தமாக அதிகரிப்பது. எனவே இந்த உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சி என்பது இடையராது வளர்ந்து கொண்டே இருக்குங்கிறதும், அதோடு இணைந்ததாக உற்பத்தி உறவுகள், அதற்குரிய பொருத்தமான உற்பத்தி உறவுகளும் வளர்ந்து கொண்டே வரும். இதை சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த உற்பத்தி உறவுகளும் உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சிக்கும் உற்பத்தி உறவுகளுக்குமான முரண்பாடு அதிகரித்துக்கு. இதை வேறு வகையில் சொல்லணும்னாக்கா, மூலதனம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அந்த மூலதனத்துக்கும் லாபத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அதனுடைய முழு பலன்கள், உற்பத்திக்குரிய முழு பலன்கள் கிடைக்கல. எனவே உற்பத்தி சக்திகள் வளர்ச்சி அடைகிறது, முதலாளி தொழிலாளி என்கிற அந்த உறவு, சுரண்டுகிறவர் சுரண்டப்படுகிறவர் என்கிற அந்த உறவு, அதில் முரண்பாடு வெடித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த உழைப்பினுடைய அத்துணை பலன்களையும் ஒரு கூட்டம், சிறு கூட்டம் சுரண்டுகிறது, பெரும் கூட்டம் வறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது. அதாவது இந்த உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற அடிப்படையில் உற்பத்தி உறவுகள் மாற வேண்டும். ஆனால் அது மாறாமல் இருக்கிற போது அந்த முரண்பாடு என்பது வருகிறது. நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வரலாறு முழுக்க இது நடந்திருக்கிறது. உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது, ஆனால் உற்பத்தி உறவுகளுக்குமான முரண்பாடும் தீவிரமடைந்திருக்கிறது. அதனால தான் கம்யூனிஸ்ட் அறிக்கையினுடைய முதல் வரியில் அவர் சொல்கிறாரு, இதுகாரம் வந்திருக்கிற வரலாறுகள் அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறுகளே என்பதை அவர் சொல்லுகிறார். இந்த வர்க்க போராட்டம் வர்றதுக்கான காரணமே, செல்வம் ஒரு பக்கம் குவிகிறது, அது உழைப்பால் விளைந்த செல்வம். ஆனால் அந்த செல்வத்தினுடைய, அந்த உழைப்பினுடைய பலன் தொழிலாளிகளுக்கு, உழைப்பை செலுத்தியவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இந்த முரண்பாடு என்பது தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. எனவே வர்க்க போராட்டம் என்பது நீடிக்கும். இப்போ நான் சொன்னதுங்கிறது உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சியும் உற்பத்தி உறவுகள், இதற்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடு அவர் சொன்னது. இந்த காலம் முழுவதும் இது நிகழ்ந்திருக்கிறது, இது நடந்து கொண்டிருக்கிறது.
அதே போன்று இதனுடைய விளைவாக வர்க்க போராட்டம் தீவிரமடையும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இந்த ரெண்டு மட்டும் இந்த உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து நிரூபணம் ஆயிருக்கிறதுங்கிறத நாம் பார்க்க முடியுது. கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் மறைந்த பிறகு இந்த 1914 முதல் உலகப்போர் வருகிறது. ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்திய போர். அந்த முதல் உலகப்போர் என்பது வழக்கமாக நம்முடைய அகடமிக் நம்முடைய பள்ளி பாடங்கள்லையும் நம்முடைய பாடங்கள்லையும் சொல்லித்தரப்படுவதுங்கிறது, இது பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகைமை விரோதம் என்கிற முறையில் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னன்னாக்கா இந்த முதலாளித்துவ ஏற்றத்தின் விளைவாக, இந்த முதலாளித்துவ வளர்ச்சியின் விளைவாக நாடுகளுடைய சந்தைகளை கைப்பற்றுவதற்கான போட்டா போட்டி தான் இந்த உலகப்போர். முதலாளிகளுக்குடைய நடக்கக்கூடிய அந்த போட்டியினுடைய விளைவாகத்தான் முதலாம் உலகப்போர் வந்திருக்கிறது அப்படிங்கிறத மார்க்சிஸ்டுகள், குறிப்பாக லெனின் போன்றவர்கள் அது சொன்னாங்க. எனவே முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியினுடைய விளைவாக அது மேலும் மேலும் தன்னை மூலதனத்தை மேலும் மேலும் குவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு குரூரமான போரிலும் இறங்கி இருக்கிறது. எனவே மார்க்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முதலாளித்துவ அந்த உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி மேலும் மேலும் மூலதன குவியலுக்கு இட்டு செல்லும் என்கிற, அது போருக்கே இட்டு சென்றிருக்கிறது என்பது நம்முடைய மனித சமீபகால வரலாற்றில் நாம் பார்க்க முடிந்திருக்கிறது. எனவே வந்து இன்னொன்னே அவர் சொல்லியிருக்காரு, தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டி தங்களுடைய சொத்து மூலதனம் அதிகரிக்கிறது என்பதை சொல்லுகிற போது, இந்த மூலதனம் மேலும் மேலும் அதிகரிக்கிற போது அது வந்து எங்கெங்கெல்லாம் உழைப்பாளிகளை சுரண்ட முடியும், உலகத்தினுடைய எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் சென்று அது சுரண்டும் என்பதை அவர் அன்றைக்கே குறிப்பிட்டிருக்கார். அந்த அடிப்படையில் தான் முதலாம் உலகப்போர் வந்தது. இந்த காலகட்டத்தில் தான் மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய அந்த தத்துவத்தை மேலும் மேலும், அரசியல் பொருளாதார கோட்பாடுகளை மேலும் மேலும் வளர்த்து லெனின் அவர் காலத்தில் அந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் இது ஏகாதிபத்தியமாக மிக குரூரமான சுரண்டலை நிகழ்த்தக்கூடிய ஏகாதிபத்தியமாக, முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமாக வளர்ந்தது அப்படிங்கிறத லெனின் அன்றைக்கு எழுதினார். மார்க்சினுடைய அந்த ஆய்வு நெறியை பின்பற்றி அந்த கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார். எனவே இந்த காலம் முழுவதும் அது நடந்தது. அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1970களில் இந்த உற்பத்தி சக்திகள் வளர்றது தான் இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுங்கிறது, அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகள் மற்றதெல்லாம் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகள் உற்பத்தியை அதிகரிக்கிறது, உற்பத்தியினுடைய திறனை அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிக்கிற போது அதனுடைய பலன்கள் வந்து தொழிலாளிக்கு போய் சேரல, உழைப்பாளிகளுக்கு போய் சேரல. ஸோ அப்படி இருக்கிறப்ப தொடர்ச்சியாக அந்த வர்க்க போராட்டமும் தீவிரமடைந்திருக்கிறது. வர்க்க போராட்டமும் தீவிரமடைகிறது என்கிற போது தொழிலாளிகளுடைய போராட்டம், இதுவும் வந்து மார்க்ஸோட அந்த கருத்து என்பது உண்மையானது என்பதை கடந்த நூற்றாண்டும் நிரூபித்திருக்கிறது, இந்த நூற்றாண்டும் நிரூபித்து கொண்டு வருகிறது. கடந்த அவர் காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான புரட்சிகள், மார்க்ஸ் எங்கெல்ஸ் காலத்திலே மார்க்ஸ் எங்கெல்ஸ் அந்த புரட்சிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள், தொழிலாளி வர்க்க போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனால தான் எங்கெல்ஸ் எழுதுகிற போது மார்க்ஸை பொறுத்த அளவில் அவர் சாராம்சத்தில் ஒரு புரட்சிக்காரர், ரெவல்யூஷனிஸ்ட். நீங்கள் வந்து தத்துவார்த்தவாதி மற்றதெல்லாம் சொல்லலாம், ஆனால் எசென்ஷியலி ஹீஸ் ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னு எழுதியிருந்தார். எனவே அவர் வந்து ஏராளமான அந்த புரட்சிகர போராட்டங்களில் மார்க்ஸே பங்கேற்றிருக்கிறார். அவர் காலத்திலே 1871 பாரிஸ் கம்யூன் என்கிற தொழிலாளி வர்க்கத்தினுடைய புரட்சி நடைபெற்று பாரிஸ் நகரத்தை ஒரு 72 நாட்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ், தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் தொழிலாளி வர்க்கமே அரசை நடத்தியது. இதெல்லாம் வர்க்க போராட்டம். வர்க்க போராட்டம் வெவ்வேறு தரத்தில் இருக்கலாம். பாரிஸ் கம்யூன் வந்து ஒரு சோசியலிசத்தை நோக்கிய புரட்சி. அதே போன்று பல இடங்களில் தொழிலாளர்களுடைய போராட்டம் முதலாளிகளுக்கு எதிராக, முதலாளிகளை ஆதரிக்கிற அரசாங்கத்தினுடைய குழுக்களுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டமும், தொழிலாளர்கள் மீது தாக்குதலும், தொழிலாளர்கள் மீது கடுமையான அடக்குமுறையும் தியாகமும் இந்த காலம் முழுவதும் நடந்திருக்கிறது. எனவே அவர் சொன்ன ரெண்டும், ஒன்று உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி மேலும் மேலும் பெருகுவதும், உற்பத்தி உறவுகளோடு அதனுடைய முரண்பாடுகள் வருவதும், இது அந்த காலத்திலே நடந்திருக்கிறது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக போராட்டமும், பாரிஸ் கம்யூனுடைய அந்த போராட்டம்,
மிக முக்கியமான போராட்டம் வரலாற்றில். அதற்கு சில பத்தாண்டுகள் கழித்து 1917 சோவியத் யூனியன்ல சோசியலிச புரட்சி நடைபெற்றது லெனின் தலைமையில். இதுவும் கூட வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. முதலாளித்துவத்துக்கு எதிரான உழைக்கும் வர்க்கங்களுடைய, பாட்டாளி வர்க்கங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வெற்றி. தோல்வி அடைந்த போராட்டங்கள் ஏராளம், பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் இருந்திருக்கிறது. வெற்றி அடைந்த போராட்டம் சொன்னாக்க அந்த சோவியத்தில் லெனின் தலைமையில் நடந்திருக்கிற புரட்சி. அதே போன்று அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1949 சீனாவினுடைய புரட்சி, அடுத்து கியூபா, வியட்நாம், இப்படி பல புரட்சிகள், வெற்றி பெற்ற புரட்சிகளும் இருக்கிறது, தோல்வியடைந்த புரட்சிகளும் இருக்கிறது. தோல்வியடைந்த புரட்சிகள் நடந்த நாடுகளில் கம்யூனிஸ்டுகள் மீது கடுமையான அடக்குமுறை தொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த போராட்டங்கள், தொழிலாளி வர்க்க போராட்டங்கள், அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், சோசியலிச இயக்கங்கள், இப்படிலாம் ஏராளமாக நடந்து கொண்டு தான் வந்திருக்கிறது. எனவே மார்க்சினுடைய அந்த ரெண்டு கூற்றும், நான் அதிகமாக எடுத்துக்கல, இந்த ரெண்டு மட்டும்தான், இந்த ரெண்டு கூற்றும், உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி, உற்பத்தி உறவுகளுடைய அந்த பொருந்தாமை முரண்பாடு, அதே போன்று வர்க்க போராட்டம், இது வந்து இந்த காலகட்டம் முழுக்க, அதே போன்று அடுத்தடுத்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்துட்டீங்கனாக்கா பல போராட்டங்கள் அதனுடைய இலக்கு, அதனுடைய நோக்கங்கள் வெவ்வேறு வகையில் இருக்கலாம். ஆனால் எல்லாமே முதலாளித்துவத்தினுடைய விரிவாக்க கொள்கை, ஆக்கிரமிப்பு கொள்கை, சுரண்டல் கொள்கை, இதை எதிர்த்த போராட்டங்கள் தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. இப்போ அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் நேத்திக்கு ஒரு பெரிய அளவில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. காசாவில் இஸ்ரேலினுடைய அந்த ஆக்கிரமிப்பு போரை கண்டித்து அவர்கள் நடத்திருக்கிறார்கள்னாக்கா அது வந்து உண்மையில் சொல்லப்போனால் அந்த ஏகாதிபத்திய கொள்கைக்கு எதிரான போராட்டம். அதில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொள்கை கொண்டவர்கள் எத்தனை பேருங்கிறது வேற விஷயம். ஆனால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் என்பது மேற்காசியாவில் ஒரு மிக முக்கியமான நாடு, தங்களுடைய ஏகாதிபத்திய மேலாதிக்கத்துக்கான ஒரு நாடு. அந்த நாடு, அந்த நாட்டினுடைய அந்த காசா மீது தொடுக்கிற அந்த போரை கண்டித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், மாணவர்களுடைய போராட்டம் ஒரு பெரும் அளவில் காவல்துறையினுடைய அடக்குமுறை எதிர்கொண்டு அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுனா அது முதல் கொண்டு இந்த வர்க்க போராட்டத்தினுடைய நீட்சியாக வெளிப்பாடுகளாகத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே மார்க்சினுடைய அந்த கோட்பாடுகள் இந்த இன்றைய காலகட்டம் வரை அது வந்து தொடர்ந்து வழிகாட்டி கொண்டு வந்திருக்கிறது, தொடர்ந்து உண்மையானது என்பதை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. எனவே அதே போன்று ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா போராட்டங்களும் வெற்றியடைந்த போராட்டங்கள் அல்ல, தோல்வியடைந்த போராட்டங்களும் ஏராளமாக இருக்கிறது. தோல்வியடைந்த போராட்டங்கள் அப்படிங்கிற போது அந்த தோல்வியடைந்த போராட்டங்களை பரிசீலனை செய்து, அறிவியல் பூர்வமாக மார்க்சிய அடிப்படையில் பரிசீலனை செய்து, எங்கெங்கெல்லாம் இயக்கங்கள் தங்களுடைய தவறுகளை சரி செய்து மீண்டும் மீண்டும் போராடுகிறாரோ அங்கெல்லாம் முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது. கார்ல் மார்க்ஸே அதற்கு ஒரு உதாரணம். கார்ல் மார்க்ஸ் வந்து 1871 பாரிஸ் கம்யூன் அந்த தோல்வியை, ஒரு 72 இருந்த அந்த அரசை, அந்த அரசனுடைய தோல்வியை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். பின்னாடி லெனின் எழுதியிருக்கிறார். ஏன் அவங்க வந்து தோல்வி அடைந்தது அவ்வளோ சிரமப்பட்டு ரொம்ப கடுமையாக ஆய்வு செய்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது முழுக்க முழுக்க அடுத்து நடக்கக்கூடிய சோசியலிச புரட்சி இந்த தவறுகள் களையப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற முறையில் நடந்தது தான். எனவே அந்த முறையில் அந்த பின்னடைவுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு தவறுகள் களையப்பட்டு மீண்டும் மீண்டும் முன்னேறி வருகிறதுங்கிறத நாம் பார்க்குறோம். இதில் ஒரு முக்கியமான, இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இடம் எதுனாக்க சோவியத்தினுடைய வீழ்ச்சி. சோவியத்தினுடைய அந்த வீழ்ச்சி வர, லெனின் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சோசியலிச அரசு வீழ்ச்சி அடைந்ததுங்கிறது வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான விஷயம். இது வந்து முதலாளித்துவத்தினுடைய அந்த அடக்குமுறையும், முதலாளித்துவத்தினுடைய அந்த வளர்ச்சியும் அதுக்கு ஒரு ஒரு தடை போட்டதுங்கிறது சோவியத் யூனியன் தான். உலகம் முழுக்க சுரண்டி கொடுக்கிற அந்த சுரண்டல் கொள்கைக்கு எதிராக நின்னதுங்கிறது சோவியத் யூனியன் தான். சோவியத் யூனியன் அந்த நாட்டுக்குள்ள அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற அந்த பணியை அது செய்து கொண்டு உலக அளவில் முதலாளித்துவத்தை வளர்ச்சியை முறியடிக்கிற அந்த போராட்டத்தை அது நடத்தி கொண்டிருந்தது. சோவியத் யூனியன் துவங்கிய காலத்திலிருந்து அந்த முதல் நாளிலிருந்து அதை கழுக்க வேண்டும் என்று ஏகாதிபத்தியம் தொடர்ந்து சதி செய்து வந்திருக்கிறது. அது வந்து ஒரு கட்டத்தில் அது வெற்றி பெற, 1990 அது வெற்றி பெற்று அந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்தது.
அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா முதலாளித்துவவாதிகளுக்கு ஒரு பெரிய உற்சாகமும் ஒரு பெரிய நம்பிக்கையும் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த நம்பிக்கையினுடைய விளைவாகத்தான் ஏராளமான எழுத்துக்கள். பிரான்சிஸ் புக்கியாமான்னு சொல்லி அவர் ஒரு பெரிய அமெரிக்காவினுடைய முதலாளித்துவ அறிவுஜீவி. அவர் வந்து தி எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் தி லாஸ்ட் மேன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி அது பரவலாக முதலாளித்துவ முகாமில் ஒரு பைபிள் மாதிரி போற்றப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, சோவியத்தினுடைய வீழ்ச்சியோடு இந்த வரலாறு மாறுவது என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. வரலாறு மாறுவது முடிவுக்கு வந்ததுன்னா வரலாறே நின்று போயிடல. அவர் சொல்றதுங்கிறது இந்த முதலாளித்துவ அரசு, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பேருங்கிறது லிபரல் டெமோக்ராட்டிக் ஸ்டேட், லிபரல் ஜனநாயக அரசு அமைப்பு, அதாவது முதலாளித்துவ அமைப்பு. அந்த முதலாளித்துவ அமைப்பு தான் இனிமேட்டு வரலாறு. இந்த முதலாளித்துவ அமைப்புக்குள்ள சில சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்க தவிர இனிமேல் புதிதாக சோசியலிசமோ கம்யூனிசமோ அதுக்கு வாய்ப்பில்லை, முடிவடைந்துவிட்டது வரலாறு அப்படிங்கிற முறையில் அவர் ஒரு தீசி சொல்லி அது எல்லோரும் உலகம் முழுக்க பெரிய புயலாக அந்த கருத்து என்பது பரவி மார்க்சியத்துக்கு எதிர்காலம் இல்லைங்கிற விஷயங்கள்லாம் அந்த பீரியடில் 90களில். ஆனால் முதலாளித்துவாதிகள் அப்போ வந்து மார்க்சினுடைய வர்க்க இதுகாரம் வந்திருக்கிற வரலாறு எல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறுங்கிற விஷயங்களெல்லாம் வந்து பொய்யாகி போனது அப்படிங்கிற முறையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமை என்பது அன்றைய பீரியடில் ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் தான் அவர்கள் இன்னும் ஏற்றம் பெற்று நவீன தாராளமயம்ங்கிற கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். அது இன்னும் கூட உலகத்தை மிக மோசமாக சுரண்டி உலக உழைப்பாளிகளை சுரண்டி, அது மட்டுமல்ல இயற்கையை சுரண்டி. இன்னைக்கு வந்து பருவநிலை மாற்றம் போன்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த உலகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. இந்த கிளைமேட் சேஞ்சு, இந்த பூமி வெப்பமயமாதல் போன்றிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாதிரியான விளைவுகள் முதலாளித்துவத்தினுடைய சூறையாடல் கொள்கையினுடைய விளைவாக வரும் என்பதை மார்க்ஸும் எங்கெல்ஸும், குறிப்பாக எங்கெல்ஸும் அன்றைய எழுதியிருக்கிறார்கள். எனவே இதை வந்து இந்த சோவியத் வீழ்ச்சியை பயன்படுத்தி அவர்கள் வந்து மிக உற்சாகமாக அந்த நவீன தாராளம் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது உலகமயமாக்குவது போன்றிருக்கக்கூடிய பல விஷயங்களில் அவங்க ஈடுபட்டார்கள். ஆனால் அதுவும் நீடிக்கலை. முதலாளித்துவம் நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பது பற்றி நான் அதுக்கெல்லாம் போகலை, அதெல்லாம் வந்து அரசியல் பொருளாதாரத்தில் வரக்கூடிய. எனவே அந்த நெருக்கடிக்கு உள்ளாகும் என்கிற அந்த மார்க்சினுடைய அந்த தீர்க்க தரிசனமான அந்த முடிவு சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகும் நடைமுறையில் நம்மால் பார்க்க முடிந்தது. முதலாளித்துவம் ஒரு கடுமையான நெருக்கடி, உற்பத்தி தேக்கம் என்பதையெல்லாம் 2008 பெரும் நெருக்கடி ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் முதலாளித்துவம் அதிலிருந்து மீள முடியலங்கிறத நாம் பார்க்குறோம். எனவே முதலாளித்துவ இயக்கம் குறித்து கார்ல் மார்க்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வரையறுப்புகள் இந்த 150-170 ஆண்டுகளும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இனி முதலாளித்துவத்தை வீழ்த்துகிற ஒரு ப்ராஜெக்ட், முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மார்க்ஸ் இல்லாமல், மார்க்சினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் சாத்தியமே இல்லை. எனவே முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கு மார்க்சின் தேவை அவசியமாக இன்றைக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அப்புறம் இன்னொரு ரெண்டு விஷயம், இந்த முதலாளித்துவத்தை வீழ்த்துவதுங்கிறது போது மாற்று என்ன, மாற்று சமூக அமைப்பு என்ன என்பதையும் மார்க்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் அறிக்கையில் அவர் சொல்கிறதுங்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷன். எல்லாருடைய சுதந்திரமான வளர்ச்சி அவசியம், ஒரு தனிநபர் வளர்ச்சி போன்றில்லாமல் அனைவருமான சுதந்திரமான ஃப்ரீ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஃப்ரீங்கிற வார்த்தைக்கு தனி அர்த்தம் இருக்கிறது, டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தைக்கு. டெவலப்மெண்ட் அப்படின்னாக்கா நல்ல வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய அறிவு ரீதியாக பல திறமைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனிநபராக அவர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஃப்ரீ டெவலப், அப்படிப்பட்ட ஒரு விஷன் கார்ல் மார்க்ஸுக்கும் எங்கெல்ஸும் இருந்தது. அதை தான் அவங்க கம்யூனிஸ்ட் சொசைட்டிங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் சொசைட்டி, அவங்க வந்து கம்யூனிசம் வருவதுங்கிறது பல கட்டங்களை தாண்டி வருவது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஒவ்வொருவருடைய திறமைக்கேற்ற வேலை, அதற்கேற்ற அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது உறுதிப்படுத்தப்படணும். அதே போன்று ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறப்போ ஒவ்வொருவருடைய
தேவையும் நிறைவேற்றப்படும், அதுதான் கம்யூனிஸ்ட் சொசைட்டி என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை நோக்கி செல்வதற்கு சோசலிசம் என்கிற அந்த லட்சியத்திற்கான போராட்டங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தையும் கணக்கு தீர்த்து வீழ்த்தி சோசலிச பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் கூட இன்றைக்கு பொருத்தமானது. சீனாவை பற்றி பலது சொல்லின்னு இருக்காங்க. இப்போ நாம் கூட இப்போ மோடி இப்படிலாம் பேசுறதுனால சீனாவை பற்றி நாம் ஏதோ சீன ஏஜென்ட்டுன்னு சொல்ல போகிறாங்கன்னு பல நேரங்களில் இடதுசாரி முகாமில் இருக்கவங்க கூட பேசுறதில்ல. இந்த 70 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 100 கோடி மக்களை வறுமையிலிருந்து அவர்கள் முன்னேற்றியது, வறுமையிலிருந்து மீட்டு அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுங்கிறது இந்த 70 ஆண்டு காலத்தில் பெரிய சாதனை, மிகப்பெரும் சாதனை. ஐரோப்பிய நாடுகளில் 300 ஆண்டுகள் ஆனது. இப்போ சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், சராசரி குடும்பம் பெற்றிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வசதிகளை ஐரோப்பிய குடும்பம் பெறுவதற்கு 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது. ஆனால் இன்றைக்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இன்னும் கூட ஒரு மிக மோசமான நிலையில் வறுமையில் இன்னும் பல எண்ணிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்றைக்கு அதே போன்று நீங்கள் இப்போ ஒரு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு என்ன வர்றதுன்னாக்கா அது ஒரு எதேச்சதிகரமான நாடு அப்படிங்கிறது. ஆனால் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவில் கார்ல் மார்க்ஸ் எங்கெல்ஸ் லெனினோட அந்த கருத்துக்களை உள்ளடக்கித்தான் அந்த அரசமைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்சி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கட்சி சர்வாதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம். ஒரு கட்சி இப்போ அமெரிக்காவில் 2 கட்சி இருக்குது. அந்த ராபர்ட் கன்னடி தான் இன்னொரு கட்சியை உருவாக்கலான்னு முயற்சி பண்ணால் அது நடக்காது. 2 கட்சி இருக்குது. 2 கட்சி இருந்தாலும் நோக்கம் என்ன? அந்த ஏகாதிபத்திய கொள்கையை பாதுகாப்பதும் முதலாளித்துவத்தை பாதுகாக்கும். சீனாவில் 1 கட்சி இருக்குது, சோசலிசத்தை பாதுகாப்பது. எனவே வந்து இந்த சோசலிசம்ங்கிறது பெருவாரியான மக்களினுடைய அரசு, ஏகாதிபத்தியம் முதலாளித்துவம் என்பது குறிப்பிட்ட சிறுபான்மையினுடைய சர்வாதிகாரத்தை உள்ளடக்கும். எனவே அமெரிக்க அமைப்பை விட மேலானது சீனா அமைப்பு. அதில் வந்து கட்சிகளுக்கெல்லாம் அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் வந்து அது இந்த ஒரு காரணத்தை வைத்து அது ஒரு சர்வாதிகார நாடு என்பது சொல்லக்கூடிய வாதம் என்பது ஒரு சொத்தையான வாதம். எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு பெரும் அளவில் முன்னேற்றத்தை சாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சோஷலிசம் இந்த சாதனையை நிகழ்த்தும் என்ற ஒரு வரலாற்று பாடம் என்பது சீனாவிலிருந்து கிடைக்கிறது, இன்னும் பல நாடுகள். எனவே சோசலிசம் என்கிற அந்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயமும் மிக முக்கியமானது. அதையே நாம் இப்போ அடுத்து வந்து நான் இப்போ 3 விஷயங்களை சொல்லிட்டேன். இந்த 2 விஷயங்களை அரசியல் பொருளாதாரம் பற்றி சொன்னேன், சோசலிசம் பற்றி சொன்னேன். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவம். இப்போ நீங்கள் வந்து சமீப காலத்தில் இந்த வர்க்க போராட்டத்தை உருக்குலைக்கிறதுக்கும் வர்க்க போராட்டத்தை பின்னடைவுக்கு கொண்டு செல்வதற்கும் வர்க்க ஒற்றுமை ஏற்படாமல் தடுப்பதற்கும் வலதுசாரி அரசியல், வலதுசாரி இயக்கங்கள், வலதுசாரி கருத்தியல் தொடர்ந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறார். அதை இப்போ கூட அமெரிக்காவில் திரும்ப ட்ரம்ப் தான் வருவாருன்றாங்க. முழுக்க முழுக்க முதலாளித்துவம் இந்த ரேசிசம்னு சொல்லக்கூடிய இனவெறி, இப்படிப்பட்ட வலதுசாரி, அதே போல் இந்தியாவை பொறுத்த அளவில் மதம் என்பது அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. மதத்தை பொறுத்த அளவில் கார்ல் மார்க்ஸினுடைய சிந்தனைகள் மிக உயர்வான சிந்தனைகள். அது மதம் என்பது அடக்கப்பட்டவருடைய பெருமூச்சு என்பதெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னன்னாக்கா, உழைப்பாளிகள் இந்த மாற்றம் நிகழாத போது ஒரு நிம்மதிக்காக கடவுளை நம்புகிறார்கள் என்பதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் மதம் என்பது சுரண்டும் வர்க்கத்தினுடைய கருவியாகவும் செயல்படும். இந்த 2 விஷயமும் உள்ளடங்கி இருக்கிறது. மதம் ஒரு அபின், அதே போன்று மதம் என்பது ஒரு சுரண்டும் வர்க்கத்தினுடைய கருவியாக பயன்படும்ங்கிறது இப்போ முழுக்க முழுக்க இந்தியாவில் பிஜேபி அதை சுரண்டும் வர்க்கத்தினுடைய கருவி. யார் பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து இருக்கு எப்படி பயன்படுத்தப்படும். மதமே எல்லா வேலையும் செஞ்சிடாது, மதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதே போல் பல நாடுகளில், உலக நாடுகளில் இந்த மதத்தை பயன்படுத்தி, ஏன்னா முதலாளித்துவம் எந்த விதமான நம்பிக்கையும் அளிக்காத நிலையில் இந்த மதவெறியும் இனவெறியும் மற்ற அனைத்து விதமான வெறிகளும் தூண்டப்பட்டு வலதுசாரி கருத்தியல்ங்கிறது அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் மார்க்ஸோட வரலாற்று பொருள்முதல்வாதமும் இயக்கவியல் அணுகுமுறை, இயக்கவியல் பொருள்முதல்வாதமும் மிக முக்கியமாக தொழிலாளி வர்க்கத்திற்கு இந்த பிரச்சனைகளை பார்ப்பதற்கான, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றி சிந்திப்பதற்கு உதவுகிற தத்துவங்களாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சமகாலத்தில் கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவம் கட்டாயமாக தேவைப்படுகிறது. இயக்கவியல் பொருள்முதல்வாதம், வரலாற்று பொருள்முதல்வாதம்,
அதே போன்று அரசியல் பொருளாதாரத்தில் அவருடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை விடுவிப்பதற்கு. அந்த சுரண்டல் தான் மிக மோசமான ஒரு கொடுமை. அதை ஒழிப்பதற்கு இந்த மார்ஸ் வந்து தேவைப்படுகிறார். சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் விடுதலை கிடையாது, எமான்சிபேஷன் கிடையாது. அது தொழிலாளிகளுடைய விடுதலை வேண்டும் என்று சொன்னால், சோசியலிசம் வேண்டும் என்று சொன்னால், அரசியல் பொருளாதார கோட்பாடுகளை உணர்ந்து அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போன்று சோசியலிசம் என்கிற லட்சியம் இன்னும் முன்னிறுத்தப்பட வேண்டிய லட்சியம். வெறும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு வேகான கான்செப்டில் அதை அடைக்கிடக்கூடாது. இது சோசியலிசம் என்று சொல்லுகிற போது முழுக்க முழுக்க உற்பத்தி சாதனங்கள் மூலதனம் சமூக உடைமையாக்கப்படும் பட வேண்டும். அந்த முறையில் அந்த சோசியலிச கருத்தியலை நாம் கொண்டு செல்ல வேண்டும். எனவே இன்றைக்கும் கார்ல் மார்க்ஸ் தேவைப்படுகிறார் என்பதை உணர்ந்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதை பொறுத்த அளவில், நம்மை பொறுத்த அளவில் ஏராளமான சித்தாந்த விஷயங்களை தொழிலாளி வர்க்கத்திற்கு, உழைக்கும் வர்க்கத்துக்கு அளிக்க வேண்டும், தொடர்ந்து அளிக்க வேண்டும். இது வந்து தொழிலாளி வர்க்கத்தை மேலும் மேலும் அரசியல் படுத்துவதற்கும், அவர்களை சோசியலிசத்துக்கு ஆதரவாக கொண்டு வருவதற்கும், அந்த ஐடியாலஜிக்கல் ஸ்டஃப்ங்கிறது இப்போ இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரும் அளவில் எதிரி வர்க்கங்களுடைய தத்துவங்கள் அதிகரித்திருக்கிற போது அது தேவை. அதே போன்று இந்த தொழிலாளி வர்க்கம் இந்தியா போன்ற நாடுகளில் விவசாய வர்க்கங்கள் உள்ளிட்டு இந்த வர்க்கங்களை திரட்டுகிற பணி களத்தில் தேவைப்படுகிறது. கள ரீதியாக இந்த வர்க்கங்களை திரட்டுகிற அந்த பணியும் நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே வர்க்கங்கள் பொருளாதார தளத்தில் போராட வேண்டும், சித்தாந்த தளத்தில் போராட வேண்டும். இவர்கள் இந்த போராட்டங்கள் விளைவாக அரசியல் ரீதியாக இந்தியாவிலே ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் முன்னெடுக்க, இந்த மார்க்சிய தத்துவத்தை முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி.